படிக்கும் பொழுது ஒரு நாள் தினத்தந்தையில் வெடித்த ஒரு சிரிப்பு துணுக்கு ஒன்றினை தன் தந்தையிடம் கொடுத்தார். அந்த சிரிப்பு துணுக்கு என்னவென்றால், ஆசிரியர் மாணவர்கள் கேட்கிறார், பாம்பு என்று எழுத சொன்னால் பம்பு என்று எழுதியிருக்கிறாயே, அதுக்கு மாணவன் பாம்புக்குத்தான் கால் கிடையாதே சார் என்று பதில் கூறுகிறார். தனது மகளின் பத்திரிகை ஆர்வத்தை உணர்ந்த திரு சிபு ஆதித்யநாத் அவர்கள் பத்திரிகை தொழில் தனது வாரிசாக அவரை உருவாக்கினார். 1958 திரு சிவந்தி ஆதித்தன் தனது படிப்பை முடித்தவுடன் அவரை அழைத்து பத்திரிகை தொழில் பயிற்சி அளித்தார். வாழ்வுக்கும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவுக்கும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன் என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் கேட்ப அவரது தந்தையார் சிவந்தி ஆதித்யநாதருக்கு பயிற்சி அளித்தார். அச்சு போர்வராக அச்சிடுவதாக அத்தனை அம்சங்களும் அவருக்கு பயிற்சி கொடுத்தார். பின்னர் திரு சிவந்தி ஆதித்தன் அவர்கள் நெல்லைக்கு சென்று மாலை பரிசு பத்திரிகை தொடங்கினார். அவர் அயலான உறுப்பினர் மாலை பரிசு நாடுகள் நெல்லை பற்றியும் பேராதரவை பெற்று இதன் எதிர்மறையாக மற்ற மாவட்டங்களிலும் மாலை பரிசு தோன்றின. பத்திரிகையின் அனைத்து துறைகளிலும் கற்று தேர்ந்த டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் அவர்கள் ஆற்றிய பணியை கண்ட அவர் அச்சமயத்தில் சென்னை மதுரை திருச்சி ஆகிய 3 இடங்களில் இருந்து மட்டுமே தினத்தந்தி நாளை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் அவர்களின் நிர்வாக திறமையால் தினத்தந்தி நாளுக்கு நாள் வளர்ந்து இப்போது பெங்களூர், மும்பை, புதுச்சேரி உட்பட 15 நகரில் பதிப்பாகி வெற்றிகரமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த பெருமையை சொந்தக்காரர் மறைந்த டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் அவர்கள் தான் என்றால் அது விடையாகாது. தினத்தந்தி வெளிவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்று கடலுரையாற்றிய குறிப்பிட்டார், ஒரு அமைப்பை தோற்றுவிப்பது என்பது கடினம், ஆனால் நல்ல முறையில் அமைத்த ஒரு அமைப்பினை யாரிடத்தில் ஒப்படைக்கிறோமோ அவர்களதில் ஒரு இப்படி கூட அக்கறை காட்டவில்லை என்றால் எவ்வளவு திறமையாக அந்த அமைப்பு அமைந்திருந்தால் வெகு விரைவிலே அது கலந்து கலைந்துவிடக்கூடிய ஆபத்து உண்டு. அந்த விதமான நிலையில்லாமல் திரு ஆதித்யநாத் அவர்கள் அமைத்துக் கொடுத்த தினத்தந்தி நல்ல முறையில் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையத்தக்க வகையில் மேலும் 2000 மக்கள் விரும்பி படிக்கும் தன்மையிலே தினத்தந்தி நாளில் இன்றைய தினம் நடக்கிறது என்றால் அதன் நிர்வாகப் பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருப்பவர் நம் மதிப்புக்குரிய நண்பர் ஆதித்யநாத்தின் திருமகன் மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்யநாத் அவருக்கு உரிய பங்கு உண்டு என்று அப்பொழுது தெரிவித்தார். ஆதித்யநாத் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து மட்டுமில்லாமல் அந்த அமைப்பை தொடர்ந்து நடத்த தக்க பிள்ளையும் பெற்றெடுத்துக் கொடுத்தார் என்பதுதான் அவருக்கு தனிச்சிறப்பு எடுத்து காட்டாகும் என்று திரு சிவந்தி ஆதித்யநாத் பாராட்டி பேசினார். இன்று தினத்தந்தி பத்திரிகையை பல கோடி வாசகருடன் 100 நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு ஆதித்யநாத் அவர்கள் அமைந்த நிறுவனமே அவருடைய மகன் திரு சிவந்தி ஆதித்யநாத் கட்டி காத்து வருவதுடன் மெச்சத்தகுந்த வழியில் வளர்த்து வருகிறார் என்றார் மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தினத்தந்தி நாளின் மூலம் தமிழகம் பாமரம் பத்திரிகை படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத். இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரருமாவார். இவர் திறம்பட பணியாற்றியது மேலும் குறிப்பிடத்தக்கது. இவர் எளிமையானவர் மற்றும் பழகுவதற்கு எளிமையானவர் என்றார் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர். தினத்தந்தி பத்திரிகை மட்டுமின்றி 1962 ராணிவார இதழ் தொடங்கப்பட்டது. திரு ஆதித்யநாத் அவர்கள் பாமர மக்களையும் மாநிலம் படிக்க வைத்தார் என்றால் பட்டி தொட்டு மக்களிடம் வார இதழ் படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி தந்தவர் மறைந்த டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள். இதைத் தொடர்ந்து ராணிமுத்து, ராணி கமிங்ஸ் ஆகிய இதழ்களையும் தொடங்கினார். இன்று தமிழ்நாடு மக்களின் வீடுகளை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் ராணிமுத்து கால்நடை வெளியிட்டவரும் திரு பா சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் தான். இவர் திருச்செந்தூர் பகுதியில் பல கல்வி நிறுவனங்களை எழுதி அப்பகுதியில் உள்ள ஏழை மக்கள் கல்வி கற்க வழிவகை செய்தவர். இடைநேரம் படிக்க வேண்டும், அப்போதுதான் சமுதாயம் நாடு முன்னேறபடி படிக்க எந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லையோ அந்த ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தும் செய்தார் மரியாதைக்குரிய மறைந்த திரு சிவந்தி ஆதித்யநாத். தமிழ்நாடோடு ஏராளமான இடங்களில் புதிய பள்ளிக்கூடம் அமைக்கும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிக்கு கட்டணம் கட்டும் ஆராளமாக விதிமுறையளித்தார். நெல்லை மனோமணி சொந்தனார் பல்கலைக்கழகத்தில் 15,000 சதுரடி பரப்பில் சிபா ஆதித்யநாத் 100 மாலையை கட்டி கொடுத்தவர் மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள்.
புரட்சி தலைவர் பொன்முடி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழு எளிய குழந்தைகளுக்காக சத்துணவு திட்டத்தை தொடங்கிய போது முதலில் திருச்சி பாப்பாங்குச்சியில் தன் தந்தை அமரர் ஸ்ரீ ஆதித்யநாத் முதல் சத்துணவு கூட்டத்தை கட்டிப்படுத்துவார். மரியாதைக்குரிய அமர்ந்த டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத், டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாத் கல்வி வளர்ச்சியில் காட்டிய அதே கதையை விளையாட்டுத்துறை வளர்ச்சியிலும் காட்டினார். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்தவர் 1987 ஆண்டு இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருவனங்களே திரு சிவந்தி ஆதித்யநாத் அவர்களை சென்னை நகர செழிப்பாக நியமித்து கௌரவப்படுத்தினார். இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் சிறந்த சேவை கொடுத்ததற்காக 2008 ஆண்டு மத்திய அரசு குறித்து பத்மஸ்ரீ மட்டும் வழங்கி தொகுதித்து இவருக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்கள் டாக்டர் மட்டும் வழங்கி கௌரவித்தனர். இந்திய துணைக்கண்டத்தில் பத்திரிகை, விளையாட்டு, கல்வி, தொழில் முதலான பல்வேறு துறையில் பெரும் சாதனையாளராக தெரிந்த டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களின் தொண்டினை வருங்கால சமூகத்திலும் அறிந்து கொள்ளும் வகையில் அன்னாருக்கு வரலாற்றில் நீங்கள் இடம் கிடைத்திடும் வகையில் டாக்டர் பா சிவந்தி ஆதித்யநாத் அவர்களின் பெருமைக்கும் புகழுக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் வீரமாண்டிப்பட்டினம் கிராமத்தில் அரசு சார்பாக மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று 22/11/2018 தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற பொன்முடிச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் விழாவில் நான் அறிவித்தேன். அதனை செயல்படுத்தும் விதமாக 1,34,28,000 செலவில் 60 செமி நிலத்தில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் அவர்களின் மணிமண்டபம் அமைக்க 10/10/2012 நான் அறிக்கை வந்தேன். அதே போல 5,100
பொருளாதார சூழலின் காரணமாக அவர்கள் கல்வி கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்று கருதி அரசாங்கமே ஒரு செலவேற்றி விடையெல்லாம் படிப்பு வழங்கிய ஒரே அரசு இந்தியாவில் அம்மாவுடைய அரசு தான். அதுல மட்டும் 19 கோடி கொடுத்திருக்கணும், 16,122 மடிக்கணிகள் நம்முடைய மாநிலத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல மீனவர்கள்